ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழ்லே பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம இப்போ ஒரு ட்ராவல் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்தமான்லேருந்து ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம் இல்லையா, அதனால் பேக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ஒன் டே கிட்ட பேக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அவுட்டிங் இதெல்லாம் போகலாம் சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் போன வீடியோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரும், அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு போகிறனால அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் சொல்லிவிட்டு நான் இந்த தடவை சொல்லாமல் கிளம்பியிருந்தேன். எப்படி சொல்லியிருந்தேன்னா, நாங்கள் வந்து டிசம்பர் 5 வந்து டேட் புக் பண்ணியிருந்தோம், ஆனால் அம்மா கிட்டே டிசம்பர் 7 கிளம்புறதா நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இந்த நிக்ஜாம் புயல்னால் 2 நாள் டிக்கெட்டை தள்ளி போட்டு எங்களுக்கு அந்த 7th டே தான் அலகேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அம்மாட்ட இன்னும் 2 நாள் தள்ளி நாங்கள் வந்து 9ஆம் தேதி தான் வர்றோங்கிற மாதிரி நான் சொல்லி வச்சுருந்தேன். பட் வந்து நாங்கள் வந்து 7ஆம் தேதி காலையிலே கிளம்பி ஏர்போர்ட்லாம் போயிட்டோம் ஒரு 6:30 கிட்ட. எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 7:00 தான். ஸோ அதனால் 8:00 நாங்கள் அதனால் 6:30 உள்ளே போயிட்டு செக்இன்லாம் பண்ணிவிட்டு போய் செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ஏர் இண்டியாவில் புக் பண்ணனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வெளியில் எதுவுமே சாப்பிடல. பாப்பாவுக்கு அங்கே போய் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. இந்த 1 ஹவர் எப்படி சமாளிக்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் செம்மையாக 1 ஹவராக சமாளித்து அந்த பேபி குரூப்பில் வந்துக்கிட்டே டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்ப போகிறோம். எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பஸ் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு போக போகிறோம். ஆக்சுவலாக இந்த டைமில் அம்மாட்ட சொல்லிருந்தேன்னா ரொம்ப டென்ஷனாகவே இருந்திருப்பாங்க. நாங்கள் ஊரில் இருக்கும் போது அடிக்கடி கிளம்பும் போது பிளான் பண்ணுவோம், பட் எனக்கு அது வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இது ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்மளை வந்து ஒரு சர்ப்ரைஸாக பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஒரு 5 டேஸ் கிட்டே நான் வந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பார்ப்போம் இந்த பிளான் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகுது சொல்லிட்டு. ஃபைனலாக நம்ம வந்து ஃப்ளைட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்தமான் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். பட் நாங்கள் வந்து மோஸ்ட்லி சண்டே மட்டும்தான் அவுட்டிங் போகிற மாதிரி இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஏரியா வந்து கவர் பண்ணி ஓரளவு சுற்றி பார்த்தாச்சு. மிஸ் பண்ணுவேனா அப்படி சொல்லி கேட்டால் தெரியல, ஏன்னா இங்கே தான் ரிலேட்டிவ் அம்மாவில் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அடிக்கடி அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நான் வீட்டுக்குள்ளே இருக்கோம். இங்கேனா நம்ம நினச்சா வெளியில் போய்க்கலாம் இல்லையா. ஸோ அதனால் மிஸ் பண்ணப்பில் இருக்க வரைக்கும் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் ஏறினக்கப்புறம் பாப்பாவை தூங்க வைக்கணும், அதான் பெரிய டாஸ்க்கு. மேடம் தூங்கிட்டாங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பெயின் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அவங்க வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தெரியல. மேக்ஸிமம் அவன் தூங்கிடுவா. இப்போ 2 ஹவர்ஸ் கிட்ட அவளை தூங்க விடாமல் நல்லா விளையாட வச்சாச்சு. ஃப்ளைட் கிளம்பி கொஞ்சம் நேரத்துலேயே மேடம் வந்து தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கினதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால் அவளுக்கு கொடுக்கல, அங்கே இறங்கி போய் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்போம். ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமான்னு கேட்டாங்க. நான்வெஜ் தான் வாங்கியிருந்தோம். இதில் வந்து ஒரு ஃப்ரூட் யோகட், அதுக்கப்புறம் ஒரு பன், அதுக்கு வந்து பட்டர் கொடுத்துருந்தாங்க. 3 வந்து பொட்டேட்டோ பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து எக் ஆம்லேட் ஒன்று வந்து, அதுக்கப்புறம் சிக்கன் எக் ரோல் வந்து ஒன்று இருந்தது. இது கூட ஸ்பூன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட கொஞ்சம் நேரத்தில் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு இந்த க்ரீமர் தான், ஹாட் வாட்டரில் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கணும். தனியாகவே எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் நம்ம காஃபி வந்து இப்போ ரெடி. இது குடிச்சு முடிச்சிடலாம். பாப்பா வந்து தூங்கிட்டா இல்லைனா அவளுக்கு கொஞ்சம் சாப்பிட்ருப்பா. கொஞ்ச நேரம் லேண்டிங் டைம் வந்துருச்சு, பேபி வந்து முழிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க. லாஸ்ட் டைம் அந்தமான் போகும்போது அவள் வந்து நல்லாவே தூங்கிட்டா, இறங்கினதுக்கப்புறம் தான் முடிச்சா. இந்த டைம் கொஞ்சம் வந்து சென்னை ரீச் ஆகும்போது முடிச்சிட்டா, நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தாங்க. ஆல்மோஸ்ட் சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வெளியே ஃபுட் கோர்ட் போயிட்டு பாப்பாவுக்கு சாப்பிட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்மோருக்கு வந்து கிளம்பணும். லக்கேஜ் எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டோம். லக்கேஜ் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அதனால் லக்கேஜ்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். பாப்பாவுக்கு வந்து மெயினாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம்.
கோர்ட்டில் அப்போ தான் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிருந்தாங்க. கேஎஃப்சி சிக்கன் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா அவங்க இன்னொரு ஆஃப் அன் ஹவர் ஆஃபர் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு பாப்பாக்கு வந்து அங்கே ஒரு அடையாறு அந்த போன வந்துச்சு, அங்கேருந்து இட்லி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து இன்னொரு பர்கர் ஷாப்பில் பர்கர் சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 கிட்டே டாக்ஸி பிடிச்சிட்டு நாங்கள் வந்து எக்மூர் போயிட்டோம். எக்மூரில் வந்து ஒரு 3:30 கிட்டே ட்ரெயின் நின்றுச்சு, ஆனால் ஒரு 4:30 கிட்டே தான் எடுத்தாங்க. ஆல்ரெடி ட்ரெயினில் ஏறிட்டு நைட்டு ஒரு 2:00 கிட்டே நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம், சேஃபாக ரீச் ஆகிட்டோம். என்னோடய சேனல் பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை சந்திக்கேன். அது வரைக்கும் பாய்.